கைஸ் நம்ம இன்னைக்கு யாரை பத்தி பார்க்க போறோம்னா, யுத்தம் பண்ணி நாடுகளை பிடிச்ச ராஜாக்களை பார்த்துருப்பீங்க. ஆனா அன்பால மட்டுமே உலகத்தை கைப்பற்றி டோட்டல் வேர்ல்டுக்கே ராஜாவா இருந்து த கிரேட் மாவீரன் அப்படின்னு பட்டம் பெற்றவரை பார்த்துருக்கீங்களா? இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இவரோட வாழ்க்கையில சரித்திரம் பேசும் ரெண்டு முக்கியமான ஆக்கள் இடம்பெறாங்க. அவங்க யாருன்னா, ஒன்னு அரிஸ்டோட்டல், செகண்ட் கிளியோபட்ரா. கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. சோ கதைக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு வரும். சரி, இப்போ போகலாம். இது எப்போனா, கிறிஸ்துக்கு முன் 356 ஆண்டுல ஹெக்கடோமியன் மாசத்துல, அதாவது இப்போ இருக்க ஜூலை மாசம் 6 திகதி, கிரேக்க நாட்டில் இருக்க மாசிதோனியா என்ற ஒரு நகரத்துல, அந்த நகரத்தோட ராஜா 2 பிலிப்ஸுக்கும் அவரோட 4 மனைவி ஒலிம்பஸுக்கும் நம்ம மாவீரன் பிறக்கிறான். நம்ம மாவீரனோட பேர் என்னன்னா அலெக்சாண்டர். இவரை பத்தின ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கிரேசியான விஷயங்களை, அந்த காலத்துல உலக ஞானிகளின் தந்தை என அழைக்கப்படுற அரிஸ்டோட்டலோட மாணவன் ப்ளூட்டோ எழுதி வச்சிருக்காரு. அவர் அப்படி என்னதான் எழுதி வச்சிருக்காரு பார்க்கலாம் வாங்க. ஒரு நாள் இந்த 2 பிலிம்ஸ், அதாவது நம்ம அலெக்சாண்டரோட அப்பா சிலிரியான ஒரு நாட்டை வந்து படையெடுத்து போறாரு. அந்த டைம்ல இவங்க நாட்டு மாசிதோனிய வீரர்கள் புரட்சி செய்த ஒரு சில கைதிகளை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. இதை நம்ம ஹீரோ அலெக்சாண்டர் ஒரு மரத்துக்கு கீழே இருந்து புல்லாங்குழல் வாசிச்சுட்டு இருக்கும் போது பாக்குறாரு. இவரும் கைதிகள் பின்னாலேயே போய் கோர்ட்டுக்கு போறாரு. அங்க ஜட்ஜ் வந்து இந்த கைதிகளுக்கு மரண தண்டனை கொடுக்கறாரு. இது ரொம்ப கவனமா நோட் பண்ணிட்டு இருந்த அலெக்சாண்டர், நான் ஒன்னு சொல்லவா அப்படின்னு கேக்குறாரு. ஜட்ஜும் அலெக்சாண்டர் அரசனோட மகன் என்றதால சொல்லுங்க அப்படின்றாரு. அப்போ அலெக்சாண்டர் என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு உயிரும் விலை மதிப்பற்றது, உயிர் நாட்டுக்காக மட்டுமே போகணும், கைதிகளுக்கு வாழ கொடுத்து சிலிரியா நாட்டில் நடக்கிற போரில் பங்கு பெற்றினா விடுதலை அழியுங்க அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாருக்குமே ஆச்சரியம், ஏன்னா இதை சொல்லும் போது அவருக்கு 7. யோசிச்சு பாருங்க, ஒரு 7 சின்ன பிள்ளையால மரண தண்டனை கொடுக்கறதால கைதிகளோட உசுறு எதுக்குமே பயனில்லாமல் அநியாயமாக போகிறதை விட போரில் உயிர் போனால் நாட்டுக்கு பிரயோசனம் அப்படின்னு திங்க் பண்ணியிருக்காரு. ஆச்சரியமாக இருக்குல்ல. அவர் அந்த டைமில் யார்கிட்ட கல்வி கற்கிறாருன்னா, அவரோட அம்மா ஒலிம்பியாவோட ரிலேஷன் லியோனிதாஸ். அதுக்கப்புறமா லிசி மஹாஸ் என்றவர்கிட்ட கவிதை, இசை போன்ற கலைகளை படிக்கிறாரு. ப்ளூட்டோ என்ன சொல்றாருன்னா, அலெக்சாண்டர் யாழிசை மீட்டுவதில் வித்துவான் அப்படின்னு சொல்றாரு. இவர் 3 யார்கிட்ட படிக்கிறாருன்னா, 13 இருக்கும் போது உலக ஞானி அரிஸ்டோட்டல்கிட்ட படிக்க வராரு. இங்க என்ன ஹைலைட்னா, அரிஸ்டோட்டல் அதாவது இந்த உலக ஞானி அலெக்சாண்டர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு. அது என்னன்னா, எனக்கு மாணவனாக உனக்கு என்ன தகுதி இருக்கு, இதுதான் கேள்வி. இதுக்கு அலெக்சாண்டர் ஒரு பதில் சொல்றாரு, யாராலையுமே 13 அப்படி ஒரு பதில் சொல்ல முடியாதுங்க. அது என்னன்னா, எனக்கு ஆசிரியராகும் தகுதி உங்களுக்கு இருந்தா மாணவனாகும் தகுதி எனக்கு இருக்கு, இதுதான் பதில். புரியலையா? அதாவது அரிஸ்டோட்டல் உலகத்திலேயே மகாஞானி, ஓகேவா? ஸோ அவருக்கு எப்படிப்பட்ட பெரிய ஆளுக்குமே ஆசிரியராக தகுதி இருக்கு, ஓகேவா? அவர் ஆசிரியர்னா அவருக்கு கீழே புத்தி குறைஞ்ச எல்லாருமே மாணவராக இருக்கிறதுக்கு தகுதி இருக்குதானே? பார்த்தீங்களா, அலெக்சாண்டர் எவ்வளோ புத்திசாலின்னு. அன்னைக்கு அரிஸ்டோட்டல் சொல்றாரு, உன்னோட கண்ணில் உலகத்தையே ஆளும் கர்வத்தை பார்க்குறேன் அப்படின்னு. அதுக்கப்புறமா மைசான்ற இடத்துல இருந்த நிம்பஸ் கோயிலை வந்து வகுப்பறையாக யூஸ் பண்ணுறாங்க. அரிஸ்டோட்டல்ட வாழ்க்கையின் பல நுணுக்கங்களை அலெக்சாண்டர் படிக்கிறாரு. அரிஸ்டோட்டல் சில சமயங்களில் தன்னோட ஃபேவரட் ஸ்டூடெண்டான ப்ளூட்டோ மூலமாகவும் படிப்பிக்கிறாரு. எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றினா எப்படி பத்திட்டு எரியுமோ, அதே மாதிரி நோமலாவே அறிவாளியாக இருந்த அலெக்சாண்டரை அரிஸ்டோட்டல் இன்னும் பல மடங்கு அறிவாளியாக மாத்துறாரு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் மலைமேட்டில் மக்கள் கூட்டமாக இருந்தப்போ, நீச்சாலி என்ற நாட்டில் இருந்து வந்த வணிகரோட குதிரை திடீர்னு அடங்காமல் அங்குமிங்குமா ஓடிட்டு இருக்குங்க. நிறைய வீரர்கள் அதை அடக்க ட்ரை பண்ணுறாங்க, பட் முடியல. ஒரு குதிரை அடக்க ஒருத்தருமே இல்லையா அப்படின்னு கோவப்பட்டு அலெக்சாண்டர் அவரே களத்தில் இறங்குறாரு. அப்போ ஒரு குரல் கேட்குது, உன்னால் முடியாது, திரும்பி வா அப்படின்னு. ஆமாங்க, அது அவரோட அப்பா பிலிப்ஸோடது, பட் கேட்காம போறாரு. பட் நம்ம ஆளு தான் புத்திசாலியாச்சு, இவ்வளோ பேர் அடக்கியும் அது அடங்கலைன்னா அதுக்கு வேறு ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி அதை உத்து பார்க்குறாரு. சிம்பிள் தியரி தாங்க. இப்போ ஒரு குழந்தை அழுதுச்சுன்னா அழாத அழாதுன்னு அடக்கினா, அதை ஏசினா அது இன்னும் பயந்து அதிகமாகவே அழும். பட் அது ஏன் அழுது, எதுக்காக அழுதுன்னு பார்த்து அதுக்கு என்ன தேவையோ அதை பண்ணிட்டோம்னா குழந்தையோட அழகையாக ஸ்டாப் பண்ண முடியும். இது மாதிரி தாங்க, இங்கே குதிரை அதோட நிழலை பார்த்து மிரண்டு போயிருக்கத பார்க்குறாரு. உடனே மரநிழலுக்கு குதிரையை கூட்டிட்டு போறாரு. குதிரையும் ஹாப்பியாகி நார்மல் ஆகுதுங்க. அலெக்சாண்டருக்கு அந்த குதிரையை பிடிச்சி போகுதுங்க. அதுக்கு புகி பால்ஸ் அப்படின்னு பேர் வைக்கிறாரு. இந்த புகி பால்ஸ் குதிரை தான் பின்னுக்கு அலெக்சாண்டர் உலகம் ஃபுல்லாக சுற்றுறதுக்கு உதவுது. இவர் கூட 14 இருந்து சாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் நல்லா தாங்க போயிட்டுருக்கு. ஒரு நாள் அலெக்சாண்டரோட அப்பா அதாவது பிலிப்ஸுக்கு 5 மனைவியாக கிளியோபட்ராவை முடிக்கிறாரு. அதுக்காக பெரிய பார்ட்டி வைக்கிறாரு. இங்கே தான் பிரச்சனையே, இந்த பார்ட்டிக்கு அலெக்சாண்டரும் அவரோட ஃப்ரெண்ட் செல்கியஸும் வந்திருக்காங்க. ராணி கிளியோபட்ராவோட அப்பா இந்த பார்ட்டியில் என்ன சொல்கிறாருன்னா, மாசிதோனியா அதாவது இவங்க
எங்கள் நாட்டை ஆளப்போறவன் இனிதான் பிறக்க போகிறான் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொன்னது தான் தாமதம். ரொம்ப தூரத்துலேருந்து சூடான சூப் கொப்பம்னு அவரோட முகத்தில் வந்து விழுதுங்க. ஆமாங்க, நீங்கள் நினைக்கிறது கரெக்ட் தான். அதை தூக்கி எறிஞ்சது அலெக்சாண்டர் தான். அப்போ அவர் பக்கத்தில் இருந்த ஃப்ரெண்டு செல்கேஸ் கேட்குறாரு, எப்படி இவ்வளோ தூரத்துலேருந்து உன்னால் கரெக்டாக குறி தப்பாமல் எறிய முடியுதுன்னு. அதுக்கு நம்ம ஹீரோ சிம்பிளாக சொல்கிறாரு, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, நாளைக்கு கண்டம் விட்டு கண்டம் எறிவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அன்னைக்கு இரவே அலெக்சாண்டர் மூணு பிளான் போடுறாரு. நம்பர் ஒன், அவரோட அப்பா பிலிப்ஸை கொள்வது. நம்பர் டூ, மாசிதோனியாவுக்கு, அதாவது இவரோட நாட்டுக்கு அடுத்த ராஜாவாக மாறுறது. நம்பர் த்ரீ, அப்புறம் உலகத்துக்கே ராஜாவாக வாருது. பிளான் பண்ண மாதிரியே அப்பாவை கொண்டு மாசிதோனியாவுக்கு அடுத்த ராஜாவாக ஆகிறாரு. இப்போ நம்பர் த்ரீ, உலகத்துக்கே ராஜாவாகணும். அதுக்காக அலெக்சாண்டர் அவரோட புகிபோல்ஸ் குதிரையில் இரும்பு கவசமும் அணிஞ்சு 800,000 வீரர்களை கூட்டிகிட்டு போகிறாரு. இவ்வளோ வீரர்களை கூட்டிகிட்டு போனாலும் அவர் எந்த நாட்டு படைகளோடவும் சண்டை போடலைங்க, ராஜாக்களை மட்டும்தான் கொள்கிறாரு. கேட்க வித்தியாசமாக இருக்குல்ல? ஆமாங்க, எதிரி நாட்டு படைகளோட சண்டை போடாமல் அதுக்கு பதிலாக அவங்கள தன்னோட படையோட சேர்த்து கொள்கிறாரு. தன்னோட வீரர்களையும் எதிரி நாட்டு பெண்களை மனம் முடிக்க சொல்லி ஊக்குவிக்கிறாரு. நான் முன்னாடியே சொன்னேன்ல, அலெக்சாண்டர் ரொம்ப ஸ்மார்ட்டுங்க. அவர் ஒவ்வொரு உயிரையும் மதிச்சாருங்க. இதுதான் அவரோட பலமும் பலவீனமும். நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன், நோட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் துருக்கியை கைப்பற்றாரு, அப்புறமா எகிப்தை கைப்பற்றாரு, இதுக்கப்புறமா பால்க், அதாவது இன்றைய ஆப்கானிஸ்தானுக்கு வராரு. ஆப்கானிஸ்தான் படைகளை தனக்கு சொந்தமாக்குறாரு. ஆப்கானிஸ்தானில் புஹிபெல்ஸ், அதாவது அலெக்சாண்டரோட குதிரை, அரண்மனைக்குள்ளே இருக்க அந்த நாட்டு மன்னன் சாம்சோலனோட ரோமுக்கு முன்னாடி கரெக்டாக போய் நிற்கிதுங்க. குதிரையில் இருந்துட்டு அந்த ராஜாவோட தலையை வந்து அலெக்சாண்டர் வெட்டி வீழ்த்திறாரு. வெட்டி வீழ்த்திட்டு அலெக்சாண்டர் திரும்பும்போது இங்கே தாங்க ட்விஸ்ட்டு. அலெக்சாண்டரோட மார்பில் வாள் வைக்கப்பட்டிருக்கு. அலெக்சாண்டர் உடனே குதிரையிலேருந்து குதிச்சு இந்த இரும்புடுப்பு போட்டிருந்த மெல்லிய வீரனோட சண்டை பிடிக்கிறாரு. சண்டையில் அந்த வீரனோட இரும்பு கவசங்கள் கலருதுங்க. ஆமாங்க, அது ஒரு பொண்ணு. இந்த பொண்ணு யாருன்னா ஆப்கானிஸ்தான் நாட்டு மன்னனான சாம்சோலனின் மகள் ரொசானாங்க. இங்கே என்ன சிறப்பான சம்பவம்னா, எல்லா மூவிஸில் அதாவது படங்களில் காட்டுற மாதிரியே முதல்ல ஆரம்பித்த அறிமுகம் காதலில் முடியுதுங்க. அலெக்சாண்டர் அவ திருமணம் பண்ணுறாரு. அலெக்சாண்டருக்கு எத்தனை மனைவி இருந்தாலும் ரொசானாவை போல காதல் மனைவி இல்லைன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஆண் பிள்ளையும் பிறக்குதுங்க. இந்த காலத்தில் அலெக்சாண்டரோட படைகள் எல்லாம் ஓய்வாக இருந்ததா சொல்கிறாங்க. எகைன் நம்ம ஹீரோ உலகத்தாழ்ற கனவுக்காக இரும்பு கவசங்களை போட்டுட்டு அவரோட புகிபெல்ஸ் குதிரையில் கிளம்புறாருங்க. நெக்ஸ்ட் எங்கன்னா இந்தியாவுக்கு. இந்தியாவில் பஞ்சாபில் அவருக்கு என்ன ஆகுதுன்னா காலில் பாம்பு கடித்து விஷம் வருது. நிறைய வைத்தியரை தேடுறாங்க, யாருமே கிடைக்கல. கடைசியாக ஒரு வைத்தியர் வந்து அலெக்சாண்டரோட காலை கிழித்து விஷத்தை எடுக்கிறாரு. அலெக்சாண்டரை மயக்கத்துலேருந்து முழிச்சு பார்க்குறாரு. உடனே அந்த வயசானவரை பார்த்து ஒன்று சொல்கிறாரு, அது என்னென்னா நீ பஞ்சாபோட ராஜா போரஸ்தானே அப்படின்றாரு. ஆமாங்க, இந்த கூடாரத்துக்குள்ளே வந்து அலெக்சாண்டரை காப்பாற்றினது பஞ்சாப் ராஜா போரஸ்தாங்க. ஃபைனலி களத்தில் சந்திக்கலாம் அப்படின்னு சிரிச்சுட்டு போரஸ் போறாரு. யோசிச்சு பாத்தீங்களா, யாராலையுமே போரஸை கண்டுபிடிக்க முடியலங்க, பட் அலெக்சாண்டர் கண்டுபிடிக்கிறார். அதனால தான் அவர் மாவீரன். நெக்ஸ்ட் டே பஞ்சாப் ராஜா போரஸுக்கும் அலெக்சாண்டருக்கும் போர் ஸ்டார்ட் ஆகுதுங்க. என்ன ஹைலைட்டான விஷயம்னா, போரஸ்ட இருக்கிறது எல்லாமே யானை படைகளுங்க. ஸோ அலெக்சாண்டர் இன்டெலிஜென்டா என்ன பண்றாருன்னா, ஒரு யானையை கொல்ற டைம்ல 30 யானை பாகன்களை கொல்லலாம்னு யோசிக்கிறாரு. ஸோ யானைகளோட சண்டை பிடிக்காம யானை பாகன்களை கொலை பண்ணி தள்ளுறாரு. ஃபைனலி அலெக்சாண்டர் வெற்றி பெறாரு. அதுக்கப்புறமா போரஸும் அலெக்சாண்டர்ட சரணடைகிறாரு. அலெக்சாண்டர் போரஸோட ஹெல்ப்பால இந்தியாவில் இருக்க மகத நாட்டை வந்து கைப்பற்றாரு. இப்போதான் இங்க அலெக்சாண்டருக்கு 30 வயசு இருக்கும்போது 14 வருஷமா அவர் கூடவே இருந்த புஹிபெல்ஸ் குதிரை சாகுது. ரொம்ப மனமுடிஞ்சு இந்தியாவில் இருக்க அந்த குதிரை செத்து போன இடத்துக்கு புஹிபெல்ஸ்னு பேர் வைக்கிறாரு. இதுக்கப்புறமா கங்கை சமவெளி, கெச்ரோஷின் பாலைவனம், இப்படி இந்தியாவில் இருக்க கொஞ்சம் இடத்த கைப்பற்றாரு. பட் கொஞ்ச நாள்லயே இது எல்லாத்தையும் கைவிட்டுட்டு கிரீக்குக்கு அகைன் போறாரு. ஏன்னா நம்பர் ஒன், அவர் குதிரை அதாவது புஹிபெல்ஸ் இருந்ததால மனமுடைஞ்சிருந்தாரு. நம்பர் டூ, அவரோட படைகள் இதுக்கு மேலே போக முடியாது அப்படின்னு மறுதளிக்கிறாங்க. அவங்களும் எவ்வளோ நாள் தாங்க அலையிறது. ஸோ பாபிலோனுக்கு வராரு. பாதி உலகத்தை பிடிச்சாச்சு அப்படின்னு சந்தோஷத்தில் தன்னோட ஆசை மனைவி செல்ல பிள்ளை எல்லாரையும் கூப்பிட்டு பெரிய விருந்து வைக்கிறாரு. இங்கே தாங்க ட்விஸ்டே, அலெக்சாண்டரோட சகாப்தமே முடியுதுங்க. ஆமாங்க, பாட்டியில் வைன் குடிக்கிறாரு. வைன் உள்ளே போக போக அலெக்சாண்டர் சிரிக்கிறாரு. அவருக்கு விஷம் ஏறுதுங்க. அவர் சிரிச்சுட்டே அந்நிய நாட்டில் விஷம் ஏறிய போது அந்நியன் காப்பாற்றினான், என்னோட நாட்டில் விஷத்தை ஏற்றி காப்பாற்ற ஒருவரும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே ஹைலைட் என்னென்னா, அவர் சாக போகிறான்னு தெரிஞ்சுமே சிரிச்சுட்டு இருக்காரு பாருங்க. இதனால தான் அவர் உலகத்தோட மாவீரன். அப்புறம் 3 நாள் உயிருக்கு போராடி அவரோட 33 வயசில் இறந்து போகிறாரு. அவரோட மரணத்துக்கு அப்புறமா அவரோட ஆசை மனைவி ரொஷானாவையும் பிள்ளையையும் வெட்டி கொள்றாங்க. யோசிச்சு பாருங்க, உலகத்துல பாதியை பிடிச்சிட்டு வந்தவரை சொந்த நாட்டில் துரோகத்தால் கொல்லப்படுறாரு. நான் ஸ்டார்ட்ல நோட் பண்ண சொன்னேன்ல,
தன்னோட படைகளோட மற்ற நாட்டு படைகளை சேர்த்தாரு. ஆமாங்க, இதுதான் பலமும் பலவீனமும். அவங்க செய்த துரோகம் தான், அதாவது பாம்புக்கு பால் வச்சாலும் விஷத்தை தாங்க கக்கும். இது மட்டும் இல்லைங்க, அனதோலியா, சிசிரியா, காசா, மொசபதேமியா இந்த நாடுகளையும் கைப்பற்ற ஐடியா அலெக்சாண்டருக்கு இருந்துச்சுன்னு சொல்றாங்க. சில பேர் அவரோட இறப்புக்கு காரணம் அளவு முறிய குடி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எப்படி செத்தான்னு கரெக்டா தெரியல, பட் நிறைய பேர் அவர் விஷம் வச்சு தான் கொல்லப்பட்டார் அப்படின்னு நம்புறாங்க. வாட் எவர், என்னதான் இருந்தாலும் ஃபைனலி உலகத்தையே ஆள நினைச்சவர் 33 வயசுல இறந்து போனது கவலை தாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம எவ்வளோ பெரிய சவாலில், அதாவது உலகத்தில் எது ரொம்ப ரொம்ப கஷ்டமோ அதில் கூட வெற்றி பெற்றாலும் ஒன்றில் மட்டும் வெற்றி பெற முடியாதுங்க, அதாவது நம்பிக்கை துரோகத்தில் மட்டும் வெற்றியே பெற முடியாதுங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் நம்பிக்கை துரோகம் செய்யாதீங்க, அது செய்கிறவங்களை விட்டும் கொஞ்சம் தள்ளியே இருங்க, ஏன்னா மறுபடி செய்ய மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம். ஓகே, நான் அலெக்சாண்டரோட கதையை இப்போ க்ளோஸ் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த ஸ்டோரியில் என்ன பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இட்ஸ் பாய் ஃப்ரம் சிஃபைனியா.